தண்ணி தண்ணி ஓடியாங்க சுத்தமான தண்ணி சுவையான தண்ணி போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஓடியாங்க தண்ணி 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 ஏண்டா தாண்டவராயா என்னடா சேவுட்டே டேய் அண்ணே வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம் அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட்டுக்கு விட்டு எவ்வளவு சௌரியமா இருக்கு அந்த ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா ஆமா ஒரு டாடா சீரா மாருதி பிளைமூத் அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூஸ்க்குள்ள வச்சு ஓடி போயிருதா உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு என்ன கேடா போய் தண்ணி விடுறா என்ன முதலாளியா அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு நீ போன வர்ற சும்மா இருங்க சண்டை விடாதீங்க எல்லாம் லைன்ல நில்லுங்க உங்க வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பாங்க எல்லாரும் எடுத்து பின்னால தள்ளிட்டாங்க இங்க பாரு வயசு பொண்ணுக்கு தான் முதல் தண்ணி உங்களுக்கு எல்லாம் மிச்சம் இது இருந்தா தான் கடைசி கோடு நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவ தான் அத உன் புருஷன் சொல்லு போங்கடே சீக்கிரம் கம்மியா தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பா உனக்கு அறிவில்ல எதோட சொல்றது வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல இங்க வந்தா ஓன் சொல்லையா போங்கடே ஒரே டென்ஷன் அப்பா டென்ஷன் யார் அது அண்ணே என்னடா வெண்ணே ஆளை பார்த்தா அண்ணே பாக்கலன்னா டிரைவர் பயலா அந்த எழுத்தாப்புல வந்த லாரி டிரைவர்னே அடச்சி நாயே எதிரில் வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது என் வேலை நீ ஏன்டா பாக்குற நாக்கு உளர்ந்துச்சுனே மவனை உளர்றதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன் ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற நான் ஒரு கலைஞர் அழக ரசிக்கிறவன் ஈனோ செருப்பு பிஞ்சு போயிரும் யூனோ இங்க பாரு இனிமே பெருசு சிறுசு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட மவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன் அந்த கிழவி பாவம் ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா வா தங்களை வீட்டுல வேற யாருமே இல்ல தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டு உளுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது வீட்டுல என் மவனும் மருமகளும் இருக்காங்க தம்பி ஏன் உன் மருமக என்ன மைசூர் மகாராணியா அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா அது என்னமோ தம்பி தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா இடுப்பு வலின்னு வா பாக்கலாம் அவரு டிரைவரு நான் கிளீனரு வயசு பொண்ணு முன்னாடி வாங்க கிளவி எல்லாம் முன்னாடி போங்க 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 பாட்டி இதா உன் மருமகளா ஆமா ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி ரொம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா இடுப்பு சுழுக்கு பிடிச்சிருக்கு இடுப்பா அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு ஆமா இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா கண்ணு வைக்காத உடம்பு இழைச்சிடும் ஆமா கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க கொஞ்சமணி கொஞ்சமணி என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு யாரா நீ திறந்து உன்ன நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட அவ புருஷங்க என்னடா கையில விளக்கண்ண எதுக்குடா இடுப்புல சுருக்கு ஏண்டா உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுழுக்கு எடுக்க விளக்கண்ண வாங்கிட்டு வர்றேன் புடா ஏய் குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி புடி முடியாது பாயா ஏய் விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும் இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது என்னடா வயித்த கிளீன் பண்ணியா எல்லாம் போச்சுனே ராஜ் சொல்றிய இந்த பார் இனிமே ஒழுங்கா வண்டியில் உட்காந்து வரணும் அங்க நிறுத்துங்கண்ணே இங்க நிறுத்துங்கண்ணே டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி விடுவேன் என்ன வண்டியில பண்ணி அடிக்கூடாதுன்னு பாக்குறேன் என்னது அண்ணே நான் கொஞ்சம் தூங்கணும் வண்டிய ஸ்லோவா ஓட்டி போங்க ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போகாமா இது நல்ல ஐடியா இருக்கே செரு பிஞ்சு போயிடும் சைடுல உட்காந்து தூங்கிட்டு வந்த கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன் இதுக்கு தான் ஒரு டிவி டெக் வச்சிருக்கீங்களா என்னது டிவி டெக்கா ஏடா இது என்ன ஓமினி பஸ்ஸா போடா என்னடா திடீர்னு பிரேக் போட்டீங்க எனக்கு முன்னாலே ஜம்ப் பண்ணிட்டியா ஆமா இது இந்தா 5 ரூபாய் போய் பொராட்டா சாப்பிட்டு 2 மணி நேரம் லேட்டா வா ஐயே பசிக்கலையே டேய் வயிறு இருந்தா பசிக்கு பார மாதிரி வயிறு வச்சிருக்க உனக்கு பசிக்காதா பசிக்கலன்னு சொல்றல்ல அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா பிரியாணி சாப்பிடலாம் கர்ம விளையாடி வச்ச எவ்வளவு 25 கிலோ உனக்கு நீ சந்தர்ப்பம் பார்த்து அடிப்பியே இந்த புடி இந்த பாரு சாப்பிட்டுட்டு பக்க தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது இன்டர்வெல் வரைக்கும் பார்த்துட்டு லேட்டா வா எது சினிமா இல்ல பத்திரம் ஓடுங்க போ அப்புறம் ஒரு பயிர் விஷயம் எதுக்கு தம் அடிக்கணும்ல தம் இருறா போ வரட்டுமா பாரு
கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணா போட. இது பாரு, ரொம்ப கஷ்டப்படாத, வா வா. எங்க போறோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு. சீக்கிரம் வாங்க, பஸ் போயிட போகுது. என்ன பிரயாணம் எப்படி இருந்துச்சு? சொந்தக்காரன் கேக்குறான், சொல்லிடுங்க. காலையில வண்டி உடைக்க வந்த ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க. அப்படியே கண்ணை சிமிட்டாம பாத்துருப்பிய. டிஸ்டர்ப் பண்ண கூடாது விட்டனே. டிஸ்டர்ப் பண்றதான உன் வேலைய. இப்ப நான் மாறிட்டனே. நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க? நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க. எது, நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா? அண்ணே, நேத்து ராத்திரி அம்மா. ஏ நாயே, வாய மூடுறா சும்மா. என்ன நேத்து ராத்திரி? அது ஒண்ணு இல்லப்பா, நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது. ஏம்பா, வண்டி நின்னா உடனே ஏறிடுறதா? அப்படி இப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் குரல் கொடுக்கணும். இருட்டுல ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் பாக்கலையே நீ? சத்தியமா ஒண்ணும் பாக்கலையே? இருள்ல அப்படியே தூங்கிட்டோம். நானும் டயர்ட்ல அப்படி ஆகி போச்சு. இனிமே சும்மா நிக்கிற லாரில சொல்லாம கொள்ள மேறாதீங்க. என் பேர் அலெக்ஸ். அயம். ஏ, பேர் சொல்லுடா. அயம். எனக்கு பேர் இல்லீங்க. அயம் கிளீனர் டிவி தாண்டவராயன். யுவர் டேவிட். சரிபா, என் பேர் நீயடா சொல்ற? எஸ்கியூஸ் மீ, அயம் டிவி. இப்ப பேர் பாக்குறோம், போடா. நீங்க போங்க. வணக்கம். என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போடா கைய கீழ. இல்ல அண்ணே, அது நடந்து பாத்துப்பாங்களோ. சேச்சே, ஆளை பார்த்தா அப்படி தெரியல, ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. ஹலோ, சும்மா சொல்ல கூடாது, ராத்திரி அசத்துட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்னா என்கிட்ட வாங்க. ஆமா, பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன். அண்ணே, ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேணாம்னே, மனசு என்ன தேவை? தத்துவமா என்கிட்டயா? போடா. ஐயாம் டாய் டேவிட் டிரைவர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். தேங்க் யூ. லாரில வந்ததுக்கு எவ்வளவு பணம்? சே சே சே, பணமா சார் முக்கியம்? மனுஷனுக்கு மனசு தான் சார் முக்கியம். நான் சொல்றது திருப்பி சொல்றாரு. ஏன் இன்னொரு கா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, புள்ள அவன. ஏனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ மனுஷனா மிருகமாண்ணா? அது இல்லண்ணே, உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்ண்ணே? நான் 15 வருஷமா லாரி ஓட்டண்டா. என்னண்ணே நீங்க 15 வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம்ண்ணே, வண்டி ஆக்சிடென்டானா டிரைவர் ஸ்பாட்லைஸ் எடுத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க, அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா ஏன் வண்டியில அது மட்டும் நடக்காத மோகன? மோதுனா ரெண்டு பேருமே தான் சாகுனு. போடுங்க, இந்த இது வேணு பாவி. அதையாண்ட முடுங்க. வண்டி தொடங்கும் போது இடிச்சுட்டே இருந்துச்சா? அதுதான் கழட்டி வச்சுட்டேன். ஐயோ, இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாடுறது? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டி நிப்பாட்டிருங்க, நான் வர்றேன். ஜம்பிங்கா? மவனே, அதாண்ட நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல போதுங்க, மலையில போதுங்க, ஐடியா வாட குடுக்குறேன். ஏன காது கிட்ட கத்துறீங்க? அட பாவி. டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியடா. நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா. என்ன இல்ல? அத பாருங்க, துப்பு துப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வரங்க வரங்க வரங்க. அம்மா அம்மா, ஐயா ஐயா, தாய், ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம், ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, தண்ணி பிடிச்சி வருவாங்க. அம்மா அம்மா, தாய் தாய், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கம்மா. தாக தாங்க முடியலம்மா, ஒரு கிளாஸ் தண்ணிம்மா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடி கண்டுக்காம போயிட்டு இருக்குது? அதுதான் விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுதி மேல என்ன அப்படிங்க திரும்ப? என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா. அது கிடக்கட்டு, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? ஒன்லி 1000. ஏய், மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட் நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது ஊத்தணும். ஏண்டா, இது என்ன காதா? இந்த முரத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடாதீங்கண்ணே, எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமிண்ண? ஓ, சாமியா? ஏண்டா, சாமிக்கு வேண்டுதல் எல்லாம் மொட்டை போடுவாங்க, இல்லைன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக்கு. அது என்ன டெக்னிக்? இப்ப பாத யாத்திரை போனோம்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். டேய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காதே.
ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார், பணங்கணம் எல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டு வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதரா? முடியுமா முடியாதா? முடியாதரா? முடியாது முடியாது. என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணே, நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிட்டு அழகுப்பா, அழக அழகுப்பா. அண்ணே, குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக, இப்ப வந்துடுறேன். அப்பன மாதிரியா முடிக்கிற? ஐயோ, இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன் போடாது பக்கம். ஐயோ பாப்பு, ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பறங்கி தலையா நிறுத்தாத, நிறுத்தாத, ஊதிட்டே இருடா. எனக்க பாப்பு, ஐயோ தம்பி, என் புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலி தப்பா முக்கியம். என்னடா மரண வாக்கு மூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன? சீக்கிரமா வாங்கி படிடு. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லனா? இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கிறான் பாரு. டேய் பாபு, வாய்க்குள்ள பூதுரு போல் இருக்கு. அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடுறே. ஆ, இந்த செயினா? இதனை எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தரமாட்டேன். அடியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தாலி பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன், இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்களா? ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பாக்கணும்னு ஒரே அடம் பிடிச்சாங்க. நீயாவா? போயிட்டு வரான் திறந்து விட்டேன். ஆந்த வேலை அண்ணா ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டான். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாயிட்டீங்களா? உன் சிவராஜனை புடிச்சிருப்படா. இவர் எவ்வளவு நேரம் ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காடா. ஐயோ, அப்பனா பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான். இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் புடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றான். நீ இன்னைக்கு டெட் பாடி தான். நீ பூட்டாடா. அப்பா செத்தே பூட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ, என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய், பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட. இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டு சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. நீங்க ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுறேன். இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் வேலை செய்யறேன். வண்டி ஓட்டுறது மட்டும் நீங்க. தண்ணி நப்புறது, ஜனங்களை வரசேனி பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலே கோரிக்கை நிவர்த்திடணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா, ஓராய்க்கு பிறந்தவர. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன்
சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு கூட்டம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றா. என்னடா லைன்? அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏ, அவர் தண்ணி விட்டாதா நீங்க பிடிப்பீங்களா? நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் அவரோட ரசிகை. ஓ, ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு ஒரு ரசிகை. விட்டா ரசிகர் மன்றமே வைப்பீங்க போல் இருக்கு. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான் தப்படும். ஒரு கூடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க. வாங்க, எல்லாம் வந்து லைன்ல முடிச்சு சீக்கிரமா போங்க. என்னங்க, வெறும் காத்துத்தே வருது. மறக்க மனம் கூடுதில்லையே, இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா, வெறும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்குற மாதிரி கறக்குற, தண்ணியே வரமாட்டேங்குது. டே தாண்டவராயா, என்னடா தண்ணி வரமாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல அப்படின்னா? யோ, டேங்க்ல தண்ணி இல்லையா? வர வேலை இருந்தால் தண்ணியை வித்துட்டு உதாரண விடுறாயா? டேங்க்ல தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும், இந்த ஆள் முழியே சரியில்லை. இதுல பார்த்து, இந்த ஆள் என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தா, இந்த ஆள் வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணலி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு வந்தாரு, நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கைய பிடிச்சிருவீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செஞ்சீங்களா?